மார்னிங், எஸ்கே பைக் சரண் குமார் பேசுகிறேன், தமிழ் யூடியூப் சேனல். இந்த வண்டி என்னன்னா ஹோண்டா டியோ லேட்டஸ்ட் மாடல் டிஎக்ஸ் உடைய டைப் இருக்கு. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா, சவுண்டு கேட்குறதுல ஸோ இந்த சஸ்பென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டு சஸ்பென்ஷனு, இந்த சஸ்பென்ஷனை வந்து இப்போ நம்ம மாற்ற போகிறோம் சஸ்பென்ஷன். ஸோ இந்த சஸ்பென்ஷன் தான் வந்து இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவுடைய ஒரிஜினல் ஸ்பாட்ஸு. ஸோ ஒரு சாக்காப் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 541 ரூபா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 538. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஃப்ரண்ட்டு, எல்ன்றது லெஃப்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சஸ்பென்ஷனை வந்து இப்போ நம்ம வண்டியில் மாற்ற போகிறோம். ஸோ என்ன ஏதுன்றதை உங்களுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ டிஜிட்டல் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே ஒர்க் ஆகல. மீட்டர்ஸு, லைட்டு, செல்ஃபு இங்கே பாருங்கள். ஸோ இக்னிஷனை ஆன் பண்ணோடனே லைட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. பட் என்னென்னா இங்கே பாருங்கள், செல்ஃப் ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் போடும்போது மீட்ரு என்ன ஆகுது பாருங்கள், ஆரன் சரியாக அடிக்கல. அதே மாதிரி பிரேக்கை பிடிக்கும் போது லைட் ஆஃப் ஆகுது. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக இருக்குது. மறுபடியும் பாருங்கள், ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிற கட் ஆஃப் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம பேட்டரியெலாம் செக் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள். ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து இது வண்டியோடு வந்த பேட்டரி. ஸோ பேட்டரி எப்படி இருக்குதுன்றதை இப்போ நம்ம ஸோ மல்டிமீட்டரில் உங்களுக்கு நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 20 வச்சுட்டு என்னென்னா, இங்கே பாருங்கள் வண்டியோட வோல்ட் வந்து 8.75 சம்திங் என்ன தான் காட்டுது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, ஃபுல் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலைன்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 20 வாட்ஸில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வண்டியிலே இந்த பேட்டரி. ஸோ ரெட்டு பிளாக் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 9-10 இந்த மாதிரி பர்சன்டேஜ் தான் காட்டு. சுத்தமாக பேட்டரி வந்து உங்களுக்கு அவுட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பதில் இது வண்டியோட வந்தது பார்த்திங்கன்னா ஆமரான் பேட்டரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆமரான் பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கோம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1325 ரூபா வருது உங்களுக்கு. இது எம்ஆர்பி. இது 4 இயர்ஸ் வாரண்டி தராங்க, 48 மந்த்து, 2 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் கேரண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்டரி இப்போ நம்ம வண்டியில் மாட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்றது செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 12.50 அப்படின்றது நம்மளுக்கு இப்போ காட்டுது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே அப்படியே வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன வருதுன்றதை பாருங்கள். ஸோ ரெக்டிஃபயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஃபோக் சஸ்பென்ஷன் மாற்றிருக்கேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் அந்த சவுண்டு எதனா இருக்கா பாருங்கள். ஸோ இந்த சஸ்பென்ஷன் இப்போ ரெண்டுமே மாற்றிருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.